வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெரி மாமி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச மித்ரா குட்டியோட தேர்ட் பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பர்த்டேவை வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊர் சைடில் இருக்க மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சனால ஒரு ஃபார்ம் தீம் ரெஸ்டாரண்ட் ஒன்று போய் செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அது முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் நேம் வந்து த ஃபார்ம். இது வந்து ஓஎம்ஆரில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வீக்லி எல்லா நாளுமே மார்னிங் 7:30 ஈவினிங் 6:30 PM வரைக்கும் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயினான ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம் மாதிரி அவங்க ஒரு தீம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு ஏரியாவே ஒரு சிட்டிக்கு நடுவில் அப்படி ஒரு ஏரியான்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஏரியா அமைச்சு அதுக்கு நடுவில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே மோஸ்ட்லி ஆர்கானிக்காக அந்த நிலத்துலேருந்து விளைந்த பொருட்களை வச்சு தான் அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரி. அதிலே பக்கத்தில் வந்து ஒரு குட்டி கடை மாதிரி ஆர்கானிக்காக எல்லா ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புக்ஸு இந்த மாதிரி காய்கறி பழங்கள் அப்புறம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நமக்கு ஆர்கானிக்காக வாங்கணும்னு நினைக்கிற எல்லா பொருட்களுமே இவங்க வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இது வந்து எல்லாமே மோஸ்ட்லின்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து அவங்களோட லேண்ட்லேருந்து விளைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லா பார்க்கவே ஒரு அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா மேக்லாம் அந்த வேக்சிங்லாம் இல்லாத மாதிரி அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுது. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் அந்த கலர் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பேக்கரி ஐட்டம்ஸான கேக் அந்த சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட அவங்க பண்ணையில் இருக்கக்கூடிய மாட்டினோட பால் பியூரான அந்த ஆர்கானிக் பால் யூஸ் பண்ணி அவங்க ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தொக்கு ஊறுகாய் அப்புறம் சில எண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ஆர்கானிக்காக எல்லாமே வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி கட்டிங் போர்ட்ஸ் இதெல்லாமே கூட நல்ல ஒரு நீம் ட்ரீனால் செய்யப்பட்ட அந்த மரத்துலேருந்து செய்யப்பட்ட குட்டி குட்டி கட்டிங் போர்ட்ஸ் அப்புறம் கரண்டி இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம துணி துவைக்கிற அந்த சோப்பு இருக்கு இல்லையா, அது கூட ஏதோ ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விலையும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் இருக்க மாதிரி இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆம்பியன்ஸே ரொம்ப பசுமையாக ஊஞ்சல் வச்சு சின்னதாக ஒரு கோயில் வச்சு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. சிட்டியில் இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபார்மை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அதாவது ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குற பண்ணை இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை நம்ம வேணா போய் பார்த்துக்கலாம். ஒரு கைடு மாதிரி ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போவார், நம்ம அந்த இடத்த எல்லாம் போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். கொஞ்சம் குட்டீஸ் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனோன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா. நம்ம இப்போ ஊர் சைடில் இருக்கோம் அந்த மாதிரி டைமில் நம்ம தோட்டம் அதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்த்து வளருவாங்க. அதே சென்னை மாதிரி விவசாய நிலம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்கள் அதை போய் டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தீம்டு ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறது மூலயமா குழந்தைங்க ஓரளவுக்காவது கொஞ்சம் நம்மளோட அந்த பாரம்பரியம் நம்மளோட விவசாயம் இதை பற்றிலாம் தெரிஞ்சு வளருவாங்க இல்லையா. என்னம்மா என்ன இருக்காங்க அங்கே, என்ன இருக்காங்க, என் மம்மி ஹென் இருக்காங்களா? ஓ வாங்க வாங்க வாங்க, சூப்பர்ல. என்ன பண்ணுறாங்க உள்ள, சாப்பிட்றாங்களா? ஓகேடா, சாண்ட் சாப்பிட்றாங்களா இல்லை கிரெயின் சாப்பிட்றாங்களா?
இந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மித்ரா குட்டி வந்து எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது. இங்கே நம்ம ஜஸ்ட் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி புல் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கொஞ்சம் பயந்து பயந்து இருக்க குழந்தைங்க கூட அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா பயப்படாமல் ஜாலியாக ரொம்ப வளர்க்கணும் அப்படின்ற ஆசை வர மாதிரியான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது முடிச்சுட்டு அவங்களோட தோட்டத்துக்கு விட்டு போய் காட்டினாங்க. சின்ன சின்ன செடி மரம் எல்லாமே இங்கேருந்து தான் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. மோஸ்ட்லி எல்லாமேன்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஐட்டம்ஸ் இதுலேருந்து ஆர்கானிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ஒரு செடியும் எப்படி வளருது எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இந்த இடத்துல இருந்தது. இங்கே தேன் எல்லாம் கூட அவங்களே வந்து தேனி வந்து செட்டில் ஆகி அங்கே தேன் உருவாகிற மாதிரியான பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அண்டு சின்ன சின்னதாக ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரினா கூட இந்த இடம் ரொம்பவே ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக குட்டி குட்டி குருவியோட சத்தம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு இடம். இந்த குதிரையெல்லாம் கூட இவங்க பகலில் மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட் டைம் வரைக்கும் மட்டும்தான் வந்து இதுக்குள்ளே நாங்கள் அடைச்சி வைப்போம், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த குதிரையெல்லாம் போகிறதுக்குன்னே நிறைய ஸ்பேஸ் பின்னாடி நிறைய கிரவுண்ட் மாதிரி நிறைய ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்து அங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்தது, அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிணறு வந்து இது வரைக்கும் வத்துனதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட உள் சைட் வியூ. இந்த ஃபார்ம் லேண்ட்லாம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் நாங்கள் சாப்பிட்றக்கு உள்ளே வந்தோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட உள் சைட் வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே ரெண்டு இடத்துலையுமே உட்காந்து சாப்பிட்லாம். இது வெளியே உட்காந்து சாப்பிட்றதுனா இந்த மாதிரி மரத்தடையில் ஒரு நேச்சுரலான ஒரு சன்லைட்டில் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம். பட் ஆனால் மதிய டைமில் கொஞ்சம் இந்த இடம் ரொம்ப ஹீட்டாக தான் இருந்தது, அதனால் அவங்களே கொஞ்சம் ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியே உட்காந்துக்கல, உள்ளே போயிட்டோம். உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா கூரை மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க, ஓடுனால் செய்யப்பட்ட கூரை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் போகணும் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே அந்த பீஸா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மெனு கார்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு போர்டு மாதிரி அதில் வச்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பீஸாவில் யூஸ் பண்ணுற சீஸ் எல்லாமே கூட அவங்க ஆர்கானிக்காக அவங்க ஃபார்ம்லேருந்து எடுக்கிறதா சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நாங்கள் வந்து அங்கே ஒரு சீஸ் கிறிஸ்பி ஃபிங்கர் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அண்டு பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் முருங்கை மோர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மோர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மற்றதெல்லாம் வந்து டேஸ்ட் அவ்வளோவா வந்து எங்களுக்கு பிடிக்காத மாதிரி தோணுச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ரொம்பவே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரெஸ்டாரண்ட்டை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெஸ்டாரண்ட் கூட கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ரெஸ்டாரண்ட்டோட பிளேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் வீட்டில் வந்து ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேக் கட்டிங் மாதிரி பண்ணி ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணோம். பெருசாக டெக்கரேஷன்ஸ்லாம் கூட எதுவுமே பண்ணார், ரொம்ப சிம்பிளாக கேக் கட்டிங் பண்ணி ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம், அவ்வளோதான் பண்ணோம். இந்த பர்த்டே வந்து நாங்கள் வீட்டில் கொண்டாட முடியாததுனால இங்கே எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஸ்கைப்பில் கால் கனெக்ட் பண்ணி வச்சு அப்படியே செலிப்ரேட் பண்ணோம். வீட்டில் அம்மா அப்பா கூட செலிப்ரேட் பண்ண முடியாதவங்க வந்து யூஸ்வலாக நம்ம அதை மிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்களும் அவங்கள வந்து ஸ்கைப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, குட்டீஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் குட்டீஸ்க்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கு இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்படி ஒரு சிம்பிளான செலிப்ரேஷனோட மித்துக்குட்டியோட தேர்ட் பர்த்டே ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சுது. இது முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் அந்த வந்த குட்டீஸோட மித்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நிறைய ப்ளே பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து இந்த கேக் கொடுத்து அமிச்சிருந்தோம். ஸ்கூல்லேயும் ஒரு குட்டி செலிப்ரேஷன் நடந்தது, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலாக ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.